திரு ராம்கி, இங்க திமுக அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் மேடை பரப்புரை அப்படிங்கிற அந்த அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு சஃபி சுலைமான். அப்படி ஒரு ஸ்டேட் ஷோ அப்படிங்கிற ஒரு பரப்புரை உத்தியை கையாளுகிற போது, வட இந்தியாவில் கை கொடுத்த அந்த ரோட் ஷோ அப்படிங்கிற ஒரு உத்தியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தொடர்ச்சியாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது, அது எந்த உத்தி கை கொடுக்கும், எது வியூகமாக பலன் தரும்? பிரச்சார வடிவம்ங்கிறது வேற இருக்கலாம், அதுல ரொம்ப அடிப்படையா இருக்க வேண்டியது ரொம்ப எமோஷனல் கனெக்ட். சாமானிய வாக்காளர் அதைதான் எதிர்பார்க்கிறான், அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகணும் அவனுக்கு. இப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி அவர் பேசும்போது சொன்னாரு, நான் யாரையும் வந்து அண்ணன் கூப்பிட்டதில்லை, முக ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் நான் அண்ணனாக கூப்பிடுறேன்னு சொன்னாரு. சோ இந்த வேல்யூ வந்து ஒரு வாக்காளர் பார்ப்பான். அதாவது இந்த ஒரு சமீபத்துல ஒரு அதுதானே பிரதமர் நரேந்திர மோடி இப்போ முந்தனேத்து பேசும்போது அம்மா ஜெயலலிதா அப்படின்னு குறிப்பிட்டார்ல, அது எமோஷனல் இல்ல. இது வந்து மேடையில இருக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம முதல்வர் வந்து புன்னகைக்கிறதும் அது வந்து அங்க பார்வையாளனுடைய அதை வந்து ரொம்ப ரீச் ஆகும். அது ரெண்டாவது முன்னாடி ராகுல் காந்தி ஒரு பேட்டியில சொல்லும் போது, முக ஸ்டாலினுக்கு இவ்வளவு வயதாகி விட்டதா அப்படிங்க அன்னையார் சோனியா காந்தி சொன்னாங்க அப்படிங்கறது அது ஒரு சொன்னாரு. அதாவது இந்த பர்சனல் பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒரு கூட்டணியை கட்டமைப்புங்கிறது ஒரு கால்குலேஷன் கிடையாது, இது ஒரு தலைவர்களுக்கு நடுவில் ஒரு பெரிய பாண்டிங் இருக்கணும். இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இதே ஈரோடு பகுதிக்கு வந்து ராகுல் காந்தி வரார், அவர் நெசவாளர்கள் மத்தியில் பேசுகிறார், ரொம்ப எளிமையான உடல் மொழி, அவங்க பேசுறது அவர் புரியல, அவர் ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் பக்கத்துலேருந்து பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் அவர் சரியாக புரியலனாலும் அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி பேசுகிறார். அவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் சரிப்படுத்துறோங்க மாதிரி ஒரு நம்பிக்கை விதைக்கிறார். இது வந்து சட்டமன்ற தேர்தலில் இவர் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் இதை விட அதிகமாக செய்வார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கு அவர் மேடையில் ஏறி பேசும்போது அவர் எதுவுமே புதுசாக எதுவும் பேசவே இல்லை. அவர் சொன்னது போன்ற சென்ற வாரம் என்ன பேசினாரோ அதை தான் எனக்கு பேசினார், சென்ற மாதம் என்ன பேசினாரோ அதை தான் பேசினார், போன வருஷம் என்ன பேசினாரோ அதான் பேசினார், போன வருஷம் அதானி பற்றி பேசினார் அதையே தான் எனக்கு ரிப்பீட் பண்ணுறாரு. ஒரு புது அதாவது இது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு தேர்தல் அறிக்கையை சொல்கிறேன் பாருங்களேன். போன அப்போ 5 ஆண்டுகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலத்துக்கு விலக்கு தரப்படும், அரசு வேலைவாய்ப்பு நிரப்பப்படாத பணிகளுக்கு வேலைவாய்ப்பு விடலாம், பெண்களுக்கு 33% வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும், இதெல்லாம் வந்து 2019 சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு 33% 50% இருக்குது. பத்தாண்டு கால ஆட்சியின் மீதான ஒரு அதிருப்தி அப்படிங்கிறதோ, அவர்கள் முன்வைத்த வாக்குறுதிகளை அல்லது அவர்கள் செய்யறான்னு சொன்னதை எதையுமே செய்யல அப்படின்னா, அதை தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி தொடங்கி பரப்புரை காலத்தில் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது தானே ஒரு பிரச்சார யுத்தி. நீங்க இப்படி எடுத்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, 5 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க இப்படி ஒரு ரொம்ப ஜென்ரல் ஒரு வாக்குறுதியை கொடுத்தீர்கள், அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணிருக்கணும், ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லிருக்கணும். 16 லட்சம் கோடி பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்தார், கடன்களை தள்ளுபடி செய்தார் அப்படின்னு பாஜக அரசை குற்றம் சாட்டுவார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு தள்ளுபடி செய்வீர்கள், அதனால என்ன பாதிப்பு, அது எங்கிருந்து உங்களுக்கு நிதி வரும் அப்படிங்கறது இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும். ஏன்னா நீங்க 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ரொம்ப அந்த டார்கெட்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும். ரொம்ப பொதுவான விஷயங்கள் நாங்கள் நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். 2009 திரு அத்வானி அவர்கள் கருப்பு பணம் குறித்து தீவிர முழக்கத்தை முன்வைத்தார், அது மீண்டும் பிரதமர் மோடி வந்து கருப்பு பணத்தை ஒழிப்போம் அப்படின்னு முன்வைத்த முழக்கம் எடுபட்டுச்சு இல்லையா? இல்ல, அது முழக்கம் எடுபட்டது, ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அவரை வந்து பாஜக அரசு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே போனாங்க. கருப்பு பணத்திற்காக டிமாண்டேஷன் பண்ணோம், நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லிட்டே போறாங்க. இவங்க இங்க கேள்வி கேட்கிறாங்க, நீங்க டிமானிட்டைசேஷன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழித்து கருப்பு பணம் நாட்டில் இருந்து ஒழிஞ்சிருச்சா, வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கேட்கிறாங்க. அப்ப அந்த முழக்கத்தை நீங்க தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் தீவிரமா முன்வைப்பது அப்படிங்கறதுதானே எதிர்க்கட்சிகள். அப்ப இவங்க இந்த ஒரு கிளாரிட்டி இல்லையே, நீங்க கருப்பு பணத்தை ஒழிப்பதாக சொல்லி எதையோ ஒழிச்சிட்டு கடைசியில ஒண்ணுமே நீங்க சொன்ன விஷயத்தை அடையவில்லை, நீங்க கேள்வி எழுப்புற அதே நீங்கள் வந்து நீங்க சொல்லும் போது இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும். 2030க்குள் நாங்கள் வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி வறுமையை ஒழிப்பீர்கள்ங்கிறதுக்கான ஒரு செயல் திட்டம், அதாவது நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதிர்பார்க்கறதா நீங்க செயல் திட்டம், நீங்க கொடுத்திருக்க அஜெண்டா தேர்தல் அறிக்கை ஆகட்டும், அது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த அதே அறிக்கை தான், நீங்க பேசுற எல்லா மேடைகளையும் பேசுறது அதே அறிக்கையை தான் பேசிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து என்ன விதமான செயல் திட்டங்களை நாங்க இந்த முறை காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை திமுக ரொம்ப சமூக நீதிக்கு நெருக்கமான ஒன்றாக பார்க்கிறோம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மாநில உரிமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, குறிப்பா எங்களினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை திரு ராகுல் காந்தி அவர்கள் என்டோர்ஸ் பண்றாரு. தத்துவ போர் அப்படிங்கிறார் அவர் குறிப்பிடுறது வந்து பெரியார் அண்ணா
கலைஞர் பாரம்பரிய வழியில நாங்கள் கைகோரிக்கிறோம். அவர் மறந்தும் கூட காமராஜர் பற்றி பேசவே இல்லை. காமராஜர் பெயரையும் சொன்னார். காமராஜர் பெயரை நான் கவனிக்க மறந்துட்டேன். ஆனாலும் அந்த அவர் சொல்லுகிற விஷயம் வந்து திராவிட பாரம்பரியப்படி தான் நாங்க வந்து, அதாவது முன்ன எப்போதுமே காங்கிரஸ் தலைவர்கள் எப்போதுமே திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக சொல்ல, அதை குறிப்பிடாமல் அவர்கள் தங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை முன்வைப்பார்கள். தமிழ்நாட்டில் சார், தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை பிடிக்காத விரும்பாத ஒரு தேசிய வாக்காளர்கள் இருக்காங்க. இல்ல நீங்களுமே தொடக்கத்தில் அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னீங்க. அதைத்தான் கோபண்ணா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. அந்த இன்டாக்ட் அப்படிங்கிறது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான இன்டாக்ட். அது தொடர்கிறது. எங்களுக்கு அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா சொல்ல, அந்த சித்தாந்த அடிப்படையில் இல்ல, பர்சனல் பாண்டிங் இருக்கு. ஒரு தனிப்பட்ட வசீகரத்தினால, ராகுல் காந்தி என்கிற தலைவர்னால. அதனால சொல்றேன், இன்னைக்கு அவர் ஸ்டேஜ் மேல ஏறி பேசுறதுக்கு பதிலா ஒரு ரோட் ஷோ போனானா அவர் கிடைக்கிற வரவேற்பு வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ற ஸ்டாண்ட். அதாவது நீங்க அவருடைய பிரச்சார முறை அப்படின்னா, திரு ராம்கி என்ன சொல்ல வர்றாருன்னா, பாஜகவினுடைய ரோட் ஷோ தமிழ்நாட்டில் மக்கள் கிட்ட எடுபடுது. எடுபடல, நீங்க பாக்க, இன்னைக்கு அமித்ஷாவை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வரும். அவர் ஒரு தவறான கணக்கு சொல்லலாம், இங்க வருகிற கூட்டம் எல்லாமே எங்களுக்கு ஓட்டா டர்ன் ஆகும் 100% வரும்லாம் சொல்ல, அது தவறான மதிப்பிடுதல். ஆனா அது பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் வரும். இங்கதான் அந்த எமோஷன் சொல்றது, ஒரு சிறு குறு உரையாடலை வந்து எங்க சாத்தியம்னா ரோட் ஷோல சரியா சாத்தியமாகும். மக்களுக்கு தலைவர்கள்ட்ட பேசுறது, அப்ப மக்கள் அதை பாக்குறாங்க. ராகுல் காந்தியால் அதை திறம்பட செய்ய முடியும். அவர் 3 ஆண்டுக்கு முன்னே செய்து காமிச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் ஈரோடுல செய்து காமிச்சிருக்காரு. அதனால அவரால் செய்ய முடியும்ங்கிற நம்பிக்கையில சொல்றதுனால அவரே அதை செய்திருக்க வேண்டும். இங்க திமுக தலைவரோ அல்லது அதிமுக பொதுச் செயலாளரோ அந்த மாதிரி ரோட் ஷோ மாதிரியான விஷயங்கள் இங்க எடுபடாது அப்படின்னு சொல்றாங்க. எடுபடாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க அந்த ஏன்னா, நீங்க இப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கல்ல எடுத்துட்டு போய் பேசினார்ல, அது கூட அது வந்து ரோட் ஷோ மாதிரி தான் சொல்லுவா. அவர் வந்து ஒரு அது வரைக்குமான மேடை கலாச்சாரத்தை உடைத்து விட்டு தான் அவர் பேசினார். பெரிய பார்வை எடுத்துக்க, முதற்கட்ட பார்வை எடுத்துக்க. திரு சஃபி சுலைமான், இங்க 2019 யாருக்கும் சொல்லாத நேரத்தில் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார். ஆனா இந்த முறை இந்தியா கூட்டணியே பிரதமரனுடைய முகம் அப்படின்னு சொல்றதனுடைய பொருள் என்ன? இல்ல, அது சரிதானே. இப்ப 2019 வந்து இப்படி ஒரு ஒரு சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கூட்டணி வந்து உருவானதா என்பது உங்களுக்கே தெரியும். அப்போ ஒரு சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கூட்டணி உருவா இருக்குன்னா, அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான உள்ள ஒரு கூட்டணியைத்தான், அந்த கூட்டணியைத்தான், அந்த முகத்தைத்தான் மக்களிடம் வந்து பிரதமருடைய முகம் சொல்லிட்டு நாம சொல்ல முடியும். இதுதான் முதல்வர் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு கூட நீங்க நம்ம எல்லாம் பார்த்து வைப்போம், ராகுல் காந்தி அவர்களை வந்து மை பிரதர், நம்பிக்கை நாயகன், ஒரு இந்தியாவுக்கு விடியலை கொடுக்க சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். சோ 2019 சொன்ன பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற முழக்கத்தையே இன்னைக்கு வைக்கல. இல்ல, அதான் சொன்னேன் இப்போ நான். இது அப்போ வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது வேறு, இந்தியா கூட்டணி என்பது வேறு. ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா கூட்டணின்னு வரும்போது மாண்பு முதல்வர் அவர்கள் திமுக கூட அதுல உள்ள ஒரு அங்கம் தான். அப்போ அதுல ஒரு அங்கமா இருக்கும்போது இந்தியா கூட்டணியை தான், இந்தியாவை தான் நாம வந்து இதா பண்ணணுமே தவிர, பிரதமர் வேட்பாளர் சொல்லுமே தவிர சொல்றத சொன்னது. இப்போ ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தினால் இந்தியா கூட்டணிக்குள்ள சிக்கல் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல இல்ல, இதுல சிக்கல் விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. டு பி வெரி வெரி கிறிஸ்ப் அண்ட் கிளியர், இது வந்து ஒரு கான்சென்சஸ் ஃபார்ம் பண்ணணும். ஒரு கான்சென்சஸ் ஃபார்ம் பண்ணாம கூட்டணி இருக்கிற ஒரு ஆள் கேனாட் டேக் அ டிசிஷன். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு கான்சென்சஸ் ஃபார்ம் பண்ண பிறகுதான் தே கேன் டிக்ளேர் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். இதுதான் உண்மை. அப்ப ஒரு கான்சென்சஸ் வராம திமுக தலைவரே வந்து தனிச்சா எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு நிலைமைக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு யாரு வரக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறோமே தவிர, இவர்தான் பிரதமர் என்று சொல்வதில் நாடும் சரி இந்தியா கூட்டணியும் சரி அதில் முக்கியத்துவம் காட்டவில்லை. அப்புறம் நான் இப்போ பேசும்போது சார், நம்ம ஸ்ரீராம் சார் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பிரதமர் என்ன பேசினார், அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார், அதெல்லாம் ஒண்ணுமே பேசல, அப்படிலாம் ஒண்ணுமே செய்யல. சார், நீங்க